ஃபார் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, எம்டி சித்தா. உலக அளவில் ஏற்படக்கூடிய மரணங்களில் ஆறில் ஒரு நபர் புற்றுநோயால் இறக்கப்படுகிறார். அதாவது ஒரு காலத்துல முன்னாடியெல்லாம் புற்றுநோய் யாருக்கோ எங்கோ இருந்தது. அதுவும் நம்ம என்ன நினைப்போம்னா ரத்தத்துல வர்றதுதான் புற்றுநோய் அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்போ பெரும்பாலும் இது அறிகுறிகளே இல்லாமல் திடீர்னு நம்ம வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டாக இருக்குது, லைஃப் ஸ்டைல் நம்ம கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறோம், அப்படி இருந்தும் வருது அப்படின்றதுக்கான சில காரணங்கள், நம் தெரியாமல் செய்யக்கூடிய சில காரணங்கள் இதற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம உடலில் பொறுத்த வரைக்கும் அதிகமாக எந்தெந்த உறுப்புகளில் இந்த கேன்சர் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தோம்னா கோலோரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோய் பெரும்பாலான மக்களுக்கு ஏற்படுது. அடுத்ததான் த்ரோட் கேன்சர், தொண்டையில் வரக்கூடிய கேன்சர். பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்றது நிறைய பெண்களுக்கு தீராத ஒரு நோயாக வந்து ஆட்டி படைக்குது அப்படின்னே சொல்லலாம். பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரஸில் வரக்கூடிய புற்றுநோய்கள், ஒவேரியன் கேன்சர், செர்விக்ஸ் கேன்சர், இந்த மாதிரியான கேன்சர் வகைகள் பெண்களை குறிப்பிட்டு தாக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நம் உணவு முறைகளில் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான் இந்த கேன்சர் நோய் வருவதற்கான காரணமாக நமக்கு இருக்கு. அப்படி என்ன நம்ம உணவு முறையில் தவறுகள் செய்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நிறைய பேர் நம்ம எல்லாருமே அவுட் சைட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வீடுகளில் சமைத்து சாப்பிட்றது தவிர்த்துட்டு நம்ம ருசியாக இருக்கும், இல்லை டைம் இல்லை, இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம வெளியே போகிறோம், ஏதோ ஒரு அக்கேஷனுக்காக வெளியே போகிறோம் அப்படின்னா, அடிக்கடி நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய உணவுகள், ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றோம், இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய எடுக்கிறோம் அப்படின்னும்போது, ஜங்க்ஸ் நிறைய எடுக்கிறோம் அப்படின்னும்போது தான் இந்த மாதிரியான உணவு கலாச்சாரம் மாற்றம் ஏற்பட நமக்கு கேன்சர் அப்படின்றதும் மிக விரைவில் மனித குலத்திற்கு வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நம்ம உணவு முறையில் நம்ம விரும்பி சாப்பிடக்கூடிய நிறைய ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்தோம்னா ப்ரிசர்வேஷன் நிறைய சேர்த்துருக்கோம். ப்ரிசர்வ்டு ஐட்டம்ஸ் நம்ம நிறைய சாப்பிட்றோம், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், முக்கியமாக ப்ரிசர்வ்டு மீட், பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகளும் நம்ம நிறைய எடுக்கிறோம் அப்படின்னும்பொழுது கேன்சருக்கு முக்கிய காரணமாக அது இருக்குது. பொதுவாக இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சேர்த்து, உப்புக்கள் நிறைய சேர்த்து ஒரு டின்ல தான் நமக்கு அடைச்சி கொடுப்பாங்க. இந்த டின்ல அடைக்கப்பட்ட உணவுகள் நம்ம அதிகமாக எடுக்கும் பொழுது நிச்சயம் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது, நம்ம ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிட்றோம். ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட்ஸ், ஸ்வீட்னர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம உடலுக்கு, அது முக்கியமாக சிறுநீரகத்தால் இது எதுவுமே டைஜஷன், அதாவது ஃபில்டர் பண்ணி வெளியில் தள்ளவே முடியாது. ஸோ நம்ம இன்டெஸ்டைனில் வந்து டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதே மாதிரி சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கும் இந்த மாதிரியான ஒரு மோசமான உணவு பழக்கம் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலும் நம்ம வெளியில் சாப்பிடக்கூடிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸாக இருக்கட்டும், இல்லை பர்கர் பீஸா உள்ளிட்ட ஐட்டங்களில் இந்த ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சேர்க்கப்படக்கூடிய இறைச்சிகள் எல்லாமே நீண்ட நாட்களாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் தான் நம்ம சேர்க்கிறோம். அதே மாதிரி நம்ம வீடுகளில் என்ன தான் நம்ம வந்து ரொம்ப ருசியாக நம்ம அக்கறையோடு சமைச்சாலும் அவுட் சைட் ஃபுட் மேலே தான் ஒரு எல்லாருக்குமே, வெளியில் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் மேலே தான் ஒரு மோகம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அதில் வந்து ருசி அதிகமாக இருக்குது, சேர்க்கக்கூடிய பொருட்களிலும் ஆபத்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பல நாட்களாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுக்கிறோம் அப்படின்னும்போதும் புற்றுநோய்க்கு 100% வழிவகுக்குது. அதே மாதிரி திரும்ப 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 ஃபுட்டு நம்ம ஆயில் வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ண, ஒரு முறை பொறித்த எண்ணெயை அவங்க திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்பொழுது அதில் செய்த உணவுகள் எடுக்கிறோம். மைக்ரோ ஓவனில் செய்த உணவுகள் நிறைய சாப்பிட்றோம், கிரில்டு சிக்கன், தந்தூரிஸ் நிறைய எடுக்கிறோம் அப்படின்னும்போது, பார்பிக்யூ உள்ளிட்ட இந்த மாதிரியான உணவுகள் தொடர்ந்து எடுக்கிறோம். அதுவும் முக்கியமாக இரவு நேரங்களில் அதிகமாக எடுக்கிறது, நேரம் கடந்து உணவுகளை நிறைய எடுக்கிறோம் அப்படின்னும்பொழுதும் குடல் பகுதியில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ், இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து, இது இல்லாமல் நம்ம இரு எப்படி வந்து ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதோ, பிளாஸ்டிக்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம இருக்கோம். இப்போது பிளாஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட டப்பாக்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் நம்ம எடுக்கிறோம், இல்லை வாட்டர் பாட்டில்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பழக்கம் என்னென்னா, அந்த வாட்டர் கேனில் இருக்கிற தண்ணி குடிச்சதுக்கப்புறம் கிருஷ்ண பாட்டில் ஆஃப்டர் யூஸ்னு அதில் இருக்கும். ஆனால் நம்ம அது பண்ணாமல் பத்திரமா எடுத்துருந்து திரும்ப திரும்ப அதை தண்ணி சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இது எல்லாமே திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்ன ஆகுன்னா, அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் எல்லாமே, ஹை கெமிக்கல்ஸ் இருக்குது, ஆன்டிமனி ட்ரை ஆக்சைடு உள்ளிட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அதில் சேமித்து வைத்திருக்கக்கூடிய
பொருள் தண்ணியோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு பொருள் வச்சுருக்கிறோம் அப்படின்னும் போது அதோட சேர்ந்து வெளியில் வெளியில் வந்து அது ஃபுட்டோட கலக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம உணவு பொருட்களை கலந்து நம்ம அதை சாப்பிடும்பொழுது தான் இந்த பிளாஸ்டிக் துகள்கள் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் எல்லாமே நமக்கு உள்ளுக்கு போயிட்டு கேன்சர் அப்படின்ற ஒரு நோயை உண்டாக்குது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து காய்கறிகளை ரொம்ப நாட்களாக வைத்து பயன்படுத்துகிறோம், அது ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்தோன்னா அந்த பிளாஸ்டிக் பேக்ஸில் எல்லாமே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாளாக பயன்படுத்துகிறோமா அப்படின்னும்பொழுது நமக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சிறு தவறுகள் இது எல்லாமே. வீடுகளில் நம்ம காய்கறிகள் அறுக்கிறதுக்கு ஒரு இது ட்ரே மாதிரி வச்சுருக்கோம், பலகை வச்சுருக்கோம், அதுலேயுமே பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கணும் போது நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் அதில் கலந்து போகிறது. ஸோ நான்ஸ்டிக் தவாஸ் நிறைய யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு கேன்சர் வருவதற்கான ஒரு நமக்கே தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள். முடிந்த அளவுக்கு இதை நம்ம மாற்றம் அப்படின்றது கொண்டு வரலாம். அதிகமாக நம்ம இப்போ காலையில் எழுந்திரிச்சு சில தடுப்பு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நேச்சுரலாக இப்போ காலையில் எழுந்திரிச்சு கருப்பட்டி காஃபி குடிக்கிறோம், சுக்குமல்லி காஃபி குடிக்கிறோம் அப்படின்னும் பொழுதோ மஞ்சள் உணவில் வந்து நிறைய மஞ்சள் சேர்த்துக்கலாம். கடுக்காய், நெல்லிக்காய், திரிஃபலா உள்ளிட்ட மருந்துகள் தினமும் ஏதாவது ஒரு மூலிகை ஒன்று ரெண்டு மூலிகையை நம்ம உணவிலோ இல்லை நடைமுறை வாழ்க்கை நடைமுறையில் தினமும் கொண்டு வர்றது நம்ம வழக்கமாக வச்சுக்கலாம். இரவில் சீக்கிரம் தூங்க போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம உணவில் கொண்டு வரலாம். ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நம்ம நாட்டு காய்கறிகளை உணவில் நிறைய சேர்த்துக்கிறது, இதற்க நட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம், வேர்க்கடலை தினமும் எடுத்துக்கலாம், சின்ன சின்ன மாற்றங்கள். ஸோ நம்மளால் தவிர்க்க முடியல அப்படின்னாலும் சின்ன மாற்றங்கள் நம்ம செய்து வந்தோம் அப்படின்னாவே நமக்கு ஆரோக்கியத்தில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தாமல், ஸோ பக்க விளைவுகளும் நோய்களும் ஏற்படுத்தாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ இந்த பதிவில் சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.